பீட்ரூட் உப்புமா செய்ய போகிறோம். ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கினது போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு நிமிஷம் வதங்கினதும் 1/2 கப் பீட்ரூட் துருவினது, நல்லா வதங்கிட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக சால்ட் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 4 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணலாம். மறுபடியும் லிட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல, மறுபடியும் சிம்ல வச்சுக்கோங்க. மறுபடியும் சிம்ல வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடுவோம். 1/2 டேபிள்ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அவ்வளோதான். பீட்ரூட் உப்புமா ரெடி. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும்.